ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. எந்த அளவுக்கு இந்த வலைபேச்சில் இருக்கக்கூடிய அந்த மூணு நபர்களும் ஜெயிலர் படத்தோடைய ரிலீஸை பார்த்து அந்த வசூலை பார்த்து பிரமிச்சு போய் வயிறு எறிஞ்சு போயிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெளிவாக தெரியுது. இன்னைக்கு வரைக்கும் வலைபேச்சில் ஜெயிலர் படத்தோடைய ப்ரீ பிஸ்னஸை பற்றி எந்த ஒரு வீடியோவும் போடலை. அதே போல் ஜெயிலர் படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வெரடிக்ட் பற்றியும் இது வரைக்கும் பிஸ்மி அவர்கள் அவர் வீடியோவே போடலை, ரெண்டுமே போடலை. ஏன் மற்ற படத்துக்கெல்லாம் குதிச்சு குதிச்சுன்னு முதல்ல வருவார், ஏன் இந்த படத்துக்கு போடலன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? அதை அவர்கிட்ட கேட்டுக்கா என்ன சொல்கிறார், அதே பிஸ்மி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்றாரு வேற ஒரு யூடியூப் சேனல்ல, இந்த படத்தில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கண்டென்ட் கிடையாது, கொண்டாடுற அளவுக்கு இந்த படம்லாம் ஒன்றும் பெருசாலாம் வருத்து கிடையாது. ஆனால் இந்த படத்தை ஓட வச்சது யார் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் தான். எல்லாம் விஜய் மேலே இருக்கக்கூடிய வன்மம், விஜய் மேலே இருக்கக்கூடிய அந்த வெறி, அவர் படத்துக்கு அகென்ஸ்டாக எதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அஜித் சாரோட ஃபேன்ஸ் தான் வந்து ஜெயிலர் படத்தை பார்த்து இந்த அளவுக்கு வசூலை குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் அனந்தனன் வந்து அவர் ஒரு யூடியூப் சேனல் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த படம் ஏன் இவ்வளோ பெருசாக ஹிட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல, ஏன் இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்கன்றது சீரியஸாகவே எனக்கு புரியல, படம் ஏன் முதல்ல எனக்கு தெரியல அப்படின்றாரு. அடுத்தது ஒரு லைன் சொல்றாரு, ரஜினி சார் மேல மக்களுக்கு வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருச்சு, மக்கள் பாவம் பார்த்து தான் இப்போ வந்து ரஜினி சார் மேல ஒரு பாவம் பார்த்து ஒரு இறக்கப்பட்டு தான் இப்போ வந்து எல்லாருமே மக்கள் தியேட்டருக்கு வராங்க. இது இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, 73 வயசு ஆயிடுச்சு, இவர் வந்து இன்னும் ஹர்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து விஜய்க்குன்னு சொல்றாங்க, இவர் வந்து ரொம்பவே வந்து எல்லாம் காயப்படுத்துறாங்க, அவருக்கு ஒரு ஆறுதலாக ஒரு ஹிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போனா போதுன்னு ஒரு பாவம் பார்த்து மக்கள் கூட்டம் வராங்க ஜெயிலருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு இவங்க வன்மம் முடிச்சு அலைஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த மனசு வந்து அழுக்கா இருக்கு அப்படின்றது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. ஆனால் இவங்களுடைய சேனல்ல போய் வர வீடியோலாம் பாருங்களேன், ஜெயிலர் படம் வந்து வசூல் வந்திருக்கு, ஆனால் அந்த வசூலை லியோ படம் முடிவடிச்சிடும். ஜெயிலர் நல்லா தான் ஓடுது, ஆனால் லியோ படம் 1000 கோடி வந்துடும். ஜெயிலர் படத்தோடைய வசூலை லியோ படம் முறியடிச்சிடும். ஜெயிலர் படத்தோட வசூலை பற்றி நீங்கள் இது வரைக்கும் பேசலை உங்கள் யூடியூப் சேனலில், ஆனால் அந்த வசூலை வந்து லியோ படம் முறியடிச்சிடும், லியோ படம் வந்து அதை சாதனை உடைச்சிரும் அப்படின்னு மட்டும் பேச முடியுதுனாக்கா, அப்போ எந்த அளவுக்கு இங்கே ஜெயிலர் படத்தோடைய வசூலையே இவங்க வந்து அப்படியே மட்டம் தட்டி அதை அப்படியே குறைச்சி மதிப்பிட்டு அதை அப்படியே அமுக பார்க்குறாங்கன்றது நல்லாவே தெளிவாக தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.